டே ஸ்டூடெண்ட் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம வந்துவிட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்த்தோம்மா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அயோபாக் நாமன் கிளேச்சர் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அயுபாக் நாமன் கிளேச்சர் ஆஃப் ஈத்தர் ஸோ காம்பவுண்டு அண்ட் காமன் நேம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அயோபாக் நேம் இந்த பாக்ஸ் ஸோ ஆல்ரெடி லெவன்த்தில் நம்ம நடத்தியிருக்கேன் ஸோ இருந்தாலுமே சிம்பிளாக உங்களுக்கு ரிமம்பர் பண்ணுறேன் ஸோ காமன் நேம் எப்பயுமே அல்கைல் குரூப் ப்ளஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு முடிஞ்சிடும் ஸோ ஐயோபேக் நேமில் ஒரு நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் தட் ப்ரிஃபிக்ஸ் இஸ் அல்காக்சி ஸோ ப்ளஸ் என்னதுனாக்கா பேரண்ட் நேம் தட் இஸ் அல்கா அல்கேன் வந்துட்டு நமக்கு சொல்லிடுவோம் ஸோ அல்காக்ஸி அப்படின்னாக்கா சிஹெச் த்ரீ ஓ இருந்துச்சுன்னா மீ தாக்ஸி சிஹெச் த்ரீ ஓ இல்லை சிஹெச் டூ சிஹெச் த்ரீ தான் இருக்குது தட் இஸ் அ சி டூ ஹெச் ஃபைவ் ஓ இருக்குன்னா தட் இஸ் அ இ தாக்ஸி ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸோ நேம் வைக்க வைக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டஸ் சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா டைமெத்தில் ஈத்தர் ஓகேங்களா தட் ஐயுபேக் நேம் இஸ் நமக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ஒரு மெத்திலே இது ஒரு மெத்தில் ஸோ அதனால டைமெத்தில் ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் என்னன்னாக்கா ஈத்தர் ஓகேங்களா ஸோ இந்த குரூப் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா மீத்தாக்சி அப்படின்னு சொல்லுவோம் சோ மீத்தாக்ஸி பேரன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குது ஒரே ஒரு கார்பன் இருந்தால் மீ மீத்தேன் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா திஸ் சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஸோ நம்மளுக்கு ஒரே கார்பனில் ரெண்டு சேம் குரூப் பேராக இருந்துச்சுன்னா என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம காமன் நேம்ல பார்த்தீங்கன்னா ஐசோ ப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது ஃபுல்லாக நமக்கு என்னென்னாக்கா ஐசோ ப்ரோப்பைல் இது வந்து என்னென்னாக்கா மெத்தில் ஸோ ஐசோ ப்ரோபெல் மெத்தில் ஈதர் ஓகேங்களா ஸோ காம் நம்ம ஐயூப்பாக் நேம் எப்படி வைக்கலாம் ஸோ யூ ஹாவ் டு சூஸ் ஒன் ஸ்ட்ரீட் செயின் ஓகேங்களா ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஸோ த்ரீ கார்பன்ஸ்க்கு நான் நேம் கொடுத்துருக்கேன் பேரன்ட் இஸ் அப்ரொபேன் ஓகேங்களா ச கா செகண்ட் கார்பன் கண்டெய்ன்ஸ் அ மீதாக்ஸி அப்போ என்ன வரணும் பேர்னால் டூ மீதாக்சி ப்ரொபேன் So, next compound is ch 3 CH 3 ch 3 ch 3 Okay, that carbon contains three methyl groups. Okay, wow. so we prefix to prefix tertiary butyl. Prefix for common name. So, tertiary butyl that is a methyl, so tertiary butyl methyl ether. Okay, that is a common name. So, for IUPAC name, so as usual, you have to choose one straight chain. ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஓகேங்களா செகண்ட் கார்பன் கண்டைன்ஸ் அ மீதாக்சி ஆஸ் வெல் அஸ் அ மெத்தில் ஓகேவா அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னாக்கா டூ மீத்தாக்சி டூ மெத்தில் ப்ரொபேன் நம்ம ப்ரொபேன் ஏன் சொல்லணும்னா த்ரீ கார்பன்ஸ்க்கு தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இது ஒரு சப்ஸ்டியன் நம்ம ஃபங்க்ஷனல் க்ரூப்போட ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு இது ஓகேங்களா அப்போ டூ மீத்தாக்சி டூ மெத்தில் ப்ரொபேன் ஸோ நெக்ஸ்ட் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் பார்க்கலாம் ஸோ அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் நத்திங் பட் அல்கேல் ஈத்தர்ஸ் ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மெத்தில் இது வந்து நம்மளுக்கு என்னக்கா மெத்தில் ஃபினைல் ஈத்தர் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதுலேயும் நம்ம என்ன பார்க்கணுனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சிஹெச் த்ரீ ஓ இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு என்ன இருக்குது இருக்குது அப்போ வந்து இது என்னென்னு சொல்லணாக்கா மீதாக்சி இது எது கூட ஆட் ஆயிருக்கு அப்படினாக்கா பென்சின் ஓகேவா அப்போ மீதாக்சி பென்சின் தட் ஃபெமிலியர் நேம் இஸ் அனிசோல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இது ஒரு ஃபினைல் குரூப் இது ஒரு ஃபினைல் குரூப் ஸோ டைஃபினைல் ஈத்தர் ஸோ ஜென்ரலாக ஃபினைல் ஈத்தர்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து சிஹெச் த்ரீ ஓவோ இல்லை சி டு ஹெச் ஃபைவ் ஓவோ இல்லை சிஹெச் த்ரீ ஓ இருந்தால் மீதாக்சி சி டூ ஹெச் ஃபைவ் ஓ இருந்துச்சுனாக்கா ஈதாக்சி அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ நம்மளுக்கு இல்லைன்றதுனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்லினாக்கா ஃபீனாக்சி குரூப் அப்போ ஃபீனாக்சி பென்சின் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ சிஹெச் டூ சிக்ஸ் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிக்ஸ் மீன்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வரணும் அப்போ சிக்ஸ் கார்பன் இருக்குது இது ஒரு கார்பன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் கார்பன் ஸோ அப்போ என்ன சொன்னால் ஹெப்டை ஃபினை ஈத்தர் ஓகேவா ஹெப்டை ஃபினை ஈத்தர் ஓகேங்களா ஸோ தட் இஸ் யூவர் என்னன்னாக்கா காமன் நேம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஐயபேக் நேம் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதனது நம்மளுக்கு இது அல்காக்ஸி ஓகேங்களா ஸோ அல்காக்ஸி பென்சின் அப்படின்றத நமக்கு நம்ம வந்து நேம் வைப்போம் அப்போ வந்துட்டு என்ன வரோனாக்கா ஸோ இதுக்கு எப்படி நம்ம நம்ம நேம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பேரண்ட் வந்து ஹெப்டேனான்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா பேரண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஹெப்டேன் ஸோ அப்போ ஹெப்டெனில் ஃபர்ஸ்ட் கார்மெல சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ வந்து ஆடாயிருக்கு ஸோ அப்போ ஒன் ஃபீனாக்சி ஹெப்டெயின் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கார்மன் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஸோ ஒரே கார்மெல்லாம் ரெண்டு குரூப் ஆட் ஆயிருக்கா சேம் குரூப்பை அப்போ வந்து நம்ம கிட்டனா இதில் எத்தனை மொத்தமாக கார்மன் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணோம் காமன் நேமுக்கு ஐசோ பென்டைல்

That compound contains two methoxy groups. Ingonerk another dimethoxy. How many carbon is there? Two carbon is there. So dimethoxy ethane. Okay, that's all. This is our uh, I names and common names of simple compounds. compulsory You have to. So next chemical properties of ethers. So chemical problem first one nucleophilic substitution reactions of ethers. ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆண்ட்ரகோஸ் நியூக்ளியோஃப்ளிக் சப்ரேஷன் எதுவும் நடக்குன்னாக்கா ஹெச்பிஆர்லேயும் நடக்குது ஹெச்ஐலையும் நடக்குது ஆனால் ஹெச்ஐயில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹைலி ரியாக்டிவ் என் கம்பேர்ட் டு ஹெச்பிஆர் ஸோ வி டேக் அ மீதாக்சி ஈ தேன் ஹெச்ஐயில் போடுறோம் ஹீட் பண்ணுறோம் ஸோ அப்படியே இதை வந்து என்ன பண்ணாக்கா பிரியுது இந்த சைடு வந்து ஐ சேர்ந்துருது இந்த சைடு ஹெச் சேர்ந்துருது அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச்டு ஓஹெச் எத்தனால் தென் சிஹெச் த்ரீ ஐ மெத்திலயோடை ஓகேங்களா ஸோ தென் வி டேக் அனிசோல் ஸோ அனிசோல் ஃபார்மசி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ சிஹெச் த்ரீ ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோனாக்கா ஹெச்ஐ போட்டிருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ண இந்த சைடு ஹெச் சேர்ந்துருது இங்கே வந்து ஐ சேர்ந்துருது ஸோ டு ஃபார்ம் அ ஃபீனால் அண்ட் அ மெத்தில் அயோடைட் ஸோ மெக்கானிசம் பாருங்கள் ஈத்தர்ஸ் ஹேவிங் ப்ரைமரி ஆல்காயில் குரூப் ஓகேவா ஸோ ப்ரைமரி ஆல்காயில் குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா எஸ்என் டூ ரியாக்ஷன் நடக்கும் டர்ஷரி ஆல்காயில் குரூப் இருந்துச்சுனாக்கா எஸ்என் ஒன் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ ஒன் மார்க்கெலாம் கேட்பாங்க ஸோ ஸ்டெப் ஒன் ஸோ சிஹெச் த்ரீ வீட்டேக்கா மீத்தாக்ஸி தேன் எடுத்திருக்கோம் ஸோ எடுத்துக்கும் போது இதை வந்து ஹைட்ரஜன் ஐடில் போடும்போது ச ஃபர்ஸ்ட் அண்ட்ரோஸ் அ ப்ரோட்டோனேஷன் ஸோ இது வந்து நமக்கு என்னவாக பிரினா ஹெச் பிளஸ்ஸாகவும் ஐ மைனஸாகவும் பிரியுது அப்போ இந்த ஹெச் ப்ளஸ் எங்கே போய் ஆட் ஆகுனாக்கா இந்த ஓகே போய் ஆட் ஆகிடுது ப்ளஸ் இங்கேயும் ஹெச்சிங்கையும் ஆனால் இருக்கு அப்போ சிஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் சிஹெச்டு சிஹெச் த்ரீ இப்போ இந்த ஐ மைனஸ் வெளில வந்துருச்சு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டை இந்த ப்ளஸ் கிட்டே போகும்போது ப்ளஸ் மைனஸ் நமக்கு என்ன பண்ணதுனாக்கா காம்பன்ஸ் அட்டாட்டை இவங்க ஃபுல்லாக நமக்கு என்னவா வெளில வராங்கன்னா எத்தனை நாளாக வெளில வந்துடுறாங்க சிஹெச் த்ரீ சிஹெச்டு ஓஹெச் ஓகேவா ஸோ அப்போ இங்கே சிஹெச் வந்து இங்கே பாண்டை கொடுத்ததுனால இது என்ன அது ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ இந்த சிஹெச்ரி ப்ளஸ் எது கூட சேர்ந்துருனாக்கா இந்த ஐ மைனஸ் கூட சேர்ந்து சிஹெச் த்ரீ ஐ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஸோ இதுவே நம்ம வந்துட்டு ரியாக்ஷனில் எக்ஸஸாக ஹெச்ஐ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆன எத்தனாலில் ஹெச்ஐ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும்னா எத்தில் அயோடைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் வாட்ரு மாலிக்கல் வந்து வெளியில் போயிடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான த்ரீ மார்க் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸில் ஈத்தர்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபெரிக் ஆக்சிஜன் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோனாக்கா அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கூட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே ஸ்லோலி ஆக்சிடைஸ்ட் டு ஃபார்ம் ஹைட்ரோபெராக்சைடு அது என்னவோ நமக்கு சேஞ்ச் ஆகுதுனாக்கா ஹைட்ரோபெராக்சைடாக சேஞ்ச் ஆகுது இன்னொரு காம்பவுண்ட் வந்து டை ஆல்காயில் பெராக்சைடாக நமக்கு சேஞ்ச் ஆகுது ஓகேவா ஸோ ஹைட்ரோ பெராக்சைடாகவும் டை ஆல்காயில் பெராக்சைடாகவும் சேஞ்ச் ஆகுது தீஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர் நம்மளுக்கு எப்படி இருக்குனாக்கா எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கூட நடக்கிற அந்த ஸ்பான்டேனியஸ் ஆக்சிடேஷன் பேர் நம்மளுக்கு ஆட்டோ ஆக்சிடேஷன் ஓகேங்களா ஸோ வி டேக் அ டூ மாலிகூல்ஸ் ஆஃப் டைய திலீத்தர் ஓகேவா எக்ஸஸ் ஓ டூ தட் ஸ்லோ ரியாக்ஷன் ஸோ நம்ம த்ரீ ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருக்கேன் ஸோ ரெண்டு மாலிக்யூல்ஸ் எடுத்துருக்கோம் அதில் ஒன் மாலிக்யூல பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ இங்கே சிஹெச்டூ இருக்கா அதில் வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் கூட ரெண்டு ஓ சேர்ந்துடும் ஓகேவா தென் சிஹெச் த்ரீ ஒன் ஈதாக்சி எத்தல் ஹைட்ரோபெராக்சைடு இஸ் அ ஃபார்ம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மாலிகுலர் கல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இந்த ஓ கூட அப்படியே இன்னொரு ஓ போய் ஆட் ஆகிடும் அவ்வளோதான் சிஹெச்டூ சிஹெச் இது டையத்தில் பெராக்ஸைட் ஸோ அப்போ த்ரீ ஓ வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கேனாக்கா ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா தட்ஸ் ஆல் ஓகேவா ஸோ எதாவது சிம்பிள் ரியாக்ஷன்ஸும் பேக் நேம்ஸும் தான் அவங்களுக்கு ஸோ பேக் நேம்ஸும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸை எழுதி போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்